இதில் வந்து நான் பிஜேயுடன் போய் பேசிட்டு வந்த பிறகு, முஜாஹித் வந்து சென்னையில் வந்து பிஜே செஞ்சுட்டு போன பிறகு அவர் சொன்னதாக ஒரு தகவல், பிஜே 25 வருட காலமாக 25 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த புகழை அவர்கிட்ட பேசிட்டு வந்த 10 நிமிஷத்துலேயே அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதாக வெளியே செய்த தகவல். அதனால் உறுதிப்படுத்தலாம் இல்லைண்ணா, அது உண்மையான பொய்யானா தெரியாது. இந்த மாதிரி செய்திகள் பரவலாக இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும், அதான் சொன்ன உடனே மறுத்தீங்க. சொன்ன உடனே மறுத்ததுனால் இந்த மாதிரி செய்தி பரவலாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த செய்தி எங்களுக்கும் எட்டுச்சு, நாங்கள் அதை நம்புகிறோம் நம்பலைங்கிறதுலாம் இல்லை, வந்த செய்தியை கேட்டுக்கிட்டு அப்படி விட்டுட்டோம். இந்த மாதிரிலாம் உங்களை இந்த மாதிரி செய்திகள்லாம் வைத்து உங்களுடைய நோக்கத்தை நாங்கள் கொச்சப்படுத்தலை, நாங்கள் நல்ல எண்ணத்தில் வர்றீங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போ தான் நீங்கள் சொல்லும்போது மறைவான சில நோக்கங்களும் இருக்குது எங்களுக்கு தெரியுது. என்ன சொன்னீங்கன்னா எங்களுடைய மற்ற நோக்கம் நிறைவேறும். என்ன நோக்கம்னா எங்களுக்கு திட்டாங்க, எங்களுக்கு முஷிரிக்குன்ட்டாங்க, காஃபிர் அந்த மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிற மாதிரி தெரியுது. என்ன பேசுறதுன்னா தக்லீஸ் செய்கிறார்கள் உடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கமாக நிறைவேறும். வேற வேற என்னென்னமோ நோக்கங்கள்லாம் வச்சுருக்க மாதிரி தெரியும். நாங்கள் நினைத்தது இந்த ரெண்டு விஷயத்தில் சத்தியத்தை நிலைநாட்டணும். அந்த ஒரு நோக்கத்தோடு மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் தேவையற்ற நிபந்தனைகள் போடுவது, நீங்கள் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க இல்லைன்னா நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லலை, அந்த மாதிரி கருத்துப்பட வந்த மாதிரி இருந்தது. என்ன இல்லை அந்த மாதிரி ஒரு கருத்துப்பட அந்த வார்த்தை வந்தது, பேசல அர்த்தம் இல்லைன்னா நம்ம வேண்டான்னு விட்டுட்டு போகிறது வேணே, விட்டுட்டு போகிறோங்கிற மாதிரி அர்த்தம் அது. ஆனால் அந்த நோ அப்படி போக வேண்டாம். நீங்கள் இப்படியாக நம்ம பேச வேணும். உங்கள் கடிதத்தில் கூட நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, உங்களுடைய கடிதத்தில் கூட நீங்கள் உங்கள் கடிதத்தில் கூட நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. முடிச்சு தான் தருவேன், நான் தருவேன். இல்லை நான் உங்களை பதில் சொல்லலை, நான் எங்கள்கிட்ட கேட்டேன், எங்கள்கிட்ட தான் கேட்டேன். அப்போ வந்து உங்கள் கடிதத்தில் கூட எழுதியிருக்கீங்க எப்படியாவது விவாதம் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் சில இதுகளை கூட நீங்கள் விட்டுட்டீங்கன்னா சொல்லி எழுதியிருக்கிறீங்க. எப்படியாவது நடக்க தான் வேணும் விவாதம், இல்லை ஆட்களை வைத்து முடிவு பண்ண முடியாதுங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு. ஏன்னு கேட்டால் ஹதீஸே அதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஹதீஸை ஆளை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணக்கூடாது, செய்தியை வச்சு தான் முடிவுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் சர்ச்சையை, நமக்கெல்லாம் உள்ள சர்ச்சையே ஆளை வைத்து அல்ல செய்தியை வைத்து தான் அப்படின்னு தான் அங்கே சொல்கிறோம். அதான் நீங்கள் மறுத்துக்கிட்டு இருந்தோம், பிரச்சனையாகிட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கேயும் அதான் சொல்கிறோம், ஆளை வைத்து அல்ல செய்தியை வைத்து தான், செய்தியை யார் பேசுகிறாங்கன்னு நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். எங்களில் இந்த ஒப்பந்தம் போடுற விஷயத்தில் வேணால் நான் கூட பேசலாம், மற்றவங்களும் கொஞ்சம் கூட எடுத்து சொல்லிட முடியும். விவாதம் செய்கிற விஷயத்தில் என்னை விட மற்றவங்க நல்லா திறமையாக பேசுவாங்க. ஆனால் யார் இதில் எந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுவாங்களோ அந்த ஆளை தான் அவங்க அனுப்புவாங்க. அதை நாங்கள் தான் முடிவு பண்ண முடியும். எங்களில் என்னை விட அவர் நல்லா பேசுகிறார், அவரை விட அவர் நல்லா பேசுகிறார், நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் எங்கள் நிர்ணயிக்காதீங்க. நீங்கள் இலங்கை மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கிறதுனால இலங்கை மக்களும் இதில் பங்களிப்பாங்க, இன்ஷா அல்லாஹ். எங்கள் தமிழ்நாட்டு மக்களும் இங்கே பங்களிப்பாங்க, ரெண்டு தரப்பு மக்களும் இதில் இருப்பாங்க. ஆட்கள் இன்னார் தான் வேணும், இவர் இவர் வேணும் அல்லது அவர் மட்டும் வேணும் இப்படிலாம் நிர்பந்திக்காதீங்க. அதாவது கலீல் ரசூல் அவங்க வந்து சொன்னதை தப்பா நீங்க சொல்லு, இலங்கை மூலவிகளுக்கு வந்து தகுதி இல்லைன்னு அவர் சொல்லலை. ஆமா அப்படி சொல்லல, அதை நான் சொல்றேன் விளங்கிருங்க. அவர் எப்படி சொன்னாருண்டா புரிதலில் வந்து கூடுதல் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். ஆரம்பத்திலேயே முதலே சொன்னேன், அவர் கொஞ்சம் கவனமா கவனிக்க சொல்லுங்க. திடீர் திடீர்னு முடிச்சு முடிச்சு நிறுத்தி பேசுறாங்க அவர். அதனாலதான் உங்கள்ட்ட முதலே சொன்னேன், அவரை கொஞ்சம் கூடுதலா கவனிக்க சொல்லுங்க. அதை அப்படியே மாத்துறாரு, மாத்தி உங்களுக்கு விவரம் இல்லாத ஆட்கள் மாதிரி. அது என்ன சொன்னாருன்னா புரிதல் என்பது சில பேருக்கு கூடுதலா இருக்கும், சில பேருக்கு குறைதலா இருக்கும். நாங்க வந்து எடுத்து சொல்வதுல வந்து இதா இருக்கும் அப்படின் பொழுது நாங்க வந்து மசூரா பண்ணி நிர்வாகத்துல, அதாவது ஒவ்வொரு விவாதத்தையும் இப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மசூரா பண்ணி இதை நீங்க இந்த பாயிண்ட நீங்க சொல்லுங்க, இந்த பாயிண்ட் நீங்க சொல்லுங்க, நாங்க முடிவு பண்ணணும்னு சொன்னதை அவர் எப்படின்னா ஸ்ரீலங்கா இந்தியான்னு அப்படி இது பண்றாங்க. அதே மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி சொல்லலை, புரிய வைப்பதில் யாரு திறமையோ அதான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கிறித்த விவாதத்தில நான் கலந்துக்கல, ஏன்னா அதை பற்றி விவரம் தெரிஞ்சவர் இவர் இருக்காரு, அவரையும் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி யாருக்கு வந்து அந்த துறையில் இருக்கோ அப்படி தான் சொன்னாரே தவிர இலங்கையில் உள்ளவங்க வந்து விவாத திறமை இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அதை வந்து மாற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து இல்லைங்க, இந்த இன்னும் ரெண்டு சொல்லியிருக்காப்புல, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். நீங்கள் முரண்பாடாக பேசுறீங்க. ஏன்னா இங்கே வந்து இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பிஜே வந்தால் தான் தக்லீதை உடைக்க முடியும், இல்லைன்னா உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்து ரெண்டு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, அப்படி இல்லை என்றால் இலங்கையில் உள்ளவர்கள் மட்டும் மறட்டும் தக்லீதை உடைச்சிடலாம், அந்த இதில் தோத்து போயிட்டா கூட நீங்களும் எங்க மண்டலத்தில் உள்ளவங்க தான் தோத்துக்கிறோம்னு ஒத்துக்குருவீங்க அப்படின்னு சொல்றாரு. இது நியாயமா இருந்துச்சுன்னு சொன்னா பிஜே இல்லாமல் நாங்கள் அனைவர்களும் சேர்ந்து பேசும்பொழுது தோத்துட்டாலும் அது தமிழகத்தில் நடக்கும்போது இது ஒத்து வராதா? தமிழ்நாடு தௌஜமா தோத்துதுன்னு சொல்ல முடியாதா? அங்க இலங்கை மூலவிகள் மட்டும் பேசினால் அங்க தக்லீது உடையும் என்று சொன்னால் இங்கே பிஜே இல்லாமல் மற்ற எல்லாரும் பேசும்போது தக்லீது உடையாதா? ஆமா, இலங்கை மூலவிகளையும் சேர்த்து
அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுல வந்து சத்தியத்தை எடுத்து சொன்னா பிஜே இருந்தா தான் இல்லன்னு தெளிவா சொல்லிட்டாரு அவரு. பிஜே வரவில்லை என்றால் கிடையாது. ஆனால் இலங்கையில் மட்டும் பிஜே இல்லாமல் நான் வாதம் தயார். என்னது அது? ஒரு விவாதத்துக்கு நாங்கள் யாரு பேசணுங்கிறத நீங்க கட்டளை போடக்கூடாது. உங்களுக்கு உள்ளவங்களை நீங்க யாரோ விரும்புவதை செய்யலாம். எங்க இதுல வந்து யாரு நாங்க வந்து ஒரு விவாதம்ங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. அதுல வந்து உருப்படாத யாரையும் நாங்க போட மாட்டோம். நல்ல திறமை உள்ளவர்களை தான் நாங்க போட போறோம். அப்ப அதுல வந்து நீங்க இவரைத்தான் போடு அவரைத்தான் போடுன்னு எங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. நாங்க எது சரின்னு போடுறோமோ எது கரெக்டாக பேசுவாங்கன்னு போடுறோமோ போடுவோம். அதே மாதிரி நீங்களும் உங்களை கூப்பிட்டு நீங்க இவரை போடக்கூடாது அவரை நீங்க போடக்கூடாது இவர் வந்தா தான் வருவோம் அப்படின்னு நாங்க சொன்னா அது எப்படி நீங்க நினைப்பீங்க? அதே மாதிரிதான் என்ன செய்யணும் இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். எங்கள் தரப்புல உள்ளதை நீங்க சொல்லக்கூடாது. நீங்க தக்லீதை உடைக்க வேண்டுமானால் இங்க எப்படி இலங்கையில் அவங்கள மட்டும் பேசினால் தக்லீது உடையும் என்று சொல்லி அதே மாதிரி இங்கேயும் பிஜே இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அதுவும் இலங்கை மூலவிலும் சேர்ந்துக்கிடுவாங்கன்னு சொன்னா இலங்கை பிளஸ் தமிழ்நாடுனுடைய தக்லீதும் சேர்ந்து அழகா உடையும். அதனால இது வந்து நீங்கள் சொல்லுவது வந்து பிஜே மட்டும்தான் வரணுங்கிறது நம்ம முன்னாடி எப்படி சைபுர் ரஷாது ஒரு உருப்படாத ஒரு கோரிக்கை வச்சானோ ஜமாலி கோரிக்கை வச்சானோ அந்த மாதிரி நிலைக்கு நீங்க போயிட்டு இருக்கிறீ அப்படிங்கிற. ஆமா அதே மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா உருப்படாதுன்னு சொன்ன உடனே ரைட்டா சொல்றாங்க பாருங்க இலங்கை அப்படின்னு கொண்டு வராதியா நோக்கம் தப்பா இருக்குன்னு சொல்ல வரேன். என்னன்னா ஒரு கிறிஸ்துவ விவாதத்துல கூட இப்ப எம்ஐ கலந்துக்கலன்னு சொன்னாங்க. மற்றவர்களை கலந்து வச்சாலும் ஒரு விவாதம் நடக்கும்போது ஒரு மசோரா பண்ணுவோம். முரண்பாடை நீ சொல்லு அவர் சொல்றதுக்கு நீ அதுக்காக நீ சொல்ற தகுதியெல்லாம் இருக்கல உங்களை விட முரண்பாடை உடைக்கிறத கரெக்டா தெரியும். ஆபாஸ் நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு இவரை விட கொஞ்சம் கூச்சப்பட்டாருன்னா நீ கொஞ்சம் தெளிவா சொல்லுவ என்று ஒவ்வொரு இலாக்காவை பிரிச்சு சொல்வதற்கு யாரை போட்டால் இதுல என்ன இதன் மூலமாக வர்ணிக்கிறது முக்கியமல்ல பாத்தில உடைக்கிறது. பாத்திலை உடைப்பதற்கு எது சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருக்குதோ அதை தேடி ஆளை பிடிக்கிறதுக்கு பேர் தான் சரியான ஒரு நியாய உணர்வை தவிர இது ஜமாலி என்ன செய்வாங்கன்னா நீங்க வாங்க அப்படி இல்லையா நீங்க மட்டும் பேச வேண்டும். உடன் இருந்தால் பத்தாது. எந்த அளவுக்கு ஒப்பந்தம் பண்ணாங்கன்னா பிஜே உடன் இருக்க வேண்டும். உடன் இருந்தால் மட்டும் பத்தாது சலாம் சொல்ல வேண்டும். எங்களை பார்த்து சலாம் சொல்ல வேண்டும். வாதம் பிரதிவாதம் அன்புக்குரியவர்களே சொல்லிவிட்டு மைக்கை கொடுத்தால் போதும். இந்த அளவுக்கு இதெல்லாம் என்னன்னா ஒரு கெட்ட நோக்கங்களாக இருக்கிறதுனால தான் நாங்கள் சத்தியத்தை நிலைநிறுத்தணும். யாரை வைத்து எப்படி வைத்து நிலை நிறுத்தினால் அது சரியாக இருக்கும்னு நாங்கள் முடிவெடுத்து செய்வோம். நீங்கள் இலங்கை உளமாக்கலாம் இலங்கை உளமாக்கல் வச்சு அவங்க வரைக்கும் வரி உங்களுக்கு விளக்கம் தரத்தான் போகிறாங்க. நீங்கள் கேள்வி கேட்கத்தான் போகிறீங்க. அதில் உங்களுக்கு தெரிய போகுது அவங்க தனித்து செய்கிறாங்களா சிந்திச்சு செய்கிறாங்களா அல்லது சொல்படி செய்கிறாங்களா கிளிமா நடக்கிறாங்களா இல்லை சிந்திச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிங்க அவ்வளோதான். சரியா இந்த ஒப்பந்தமும் கூட மாநில தலைமைக்கு தான் கடிதம் எழுதியிருக்கீங்க. இங்கே வந்துட்டு இலங்கை பேச வரவங்க கேட்கறது தவறு. முதலாவது விஷயம் என்னென்னால் நம்மளோட சகோதரர் சொன்னார் நம்ம ஒன்றையுமே கவனிக்கலண்டு அதனால தான் என்ன சொல்கிறோம் எடுக்க முடுக்காமல் பேசுகிறோன்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாம் ரெக்கார்டாக இருக்குது ஒரு தடவை போட்டு பாருங்கள் நம்ம முறையாக பேசுகிறோமா நம்ம வச்ச இடங்களில் பொருத்தமாக வச்சோம் இல்லைன்னு அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா கலீல் பிரதர் கலீல் ரசூல் அவங்க சொன்னதை நான் சொல்லும் பொழுதே நான் தெளிவாக சொன்னேன் பிஜே அவங்கள தர முடியாதுன்றதுக்கு அவர் என்ன செஞ்சார் ரெண்டு மூணு காரணங்களை என்ன செஞ்சார் வச்சார். எஸ்எல்டிஜே தனியே தாங்கள் என்று கேட்டதுக்கு அவர் சொன்னது புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் என்ன கோளாறு உள்ளவங்க இருக்கிறாங்க அதனால் அப்படி தர முடியாது. வீடியோல பாருங்க வீடியோல பாருங்க பேச விடுங்க பேச விடுங்க நீங்க வீடியோல பாருங்க வீடியோல ரிப்பீட் போட்டு பார்த்துட்டு நான் சொன்னது சரியா இல்லையான்னு என்ன செய்யுங்க எடிட் பண்ணி போட்டுக்கோங்க விளங்கிட்டுதா. அதனால நீங்க சொன்ன காரணம் தான் என்ன செஞ்சோம் காரணம் தான் அவரை சொல்லும் பொழுது சொன்ன காரணம் வேற எஸ்எல்டிஜியை சொல்லும் பொழுது சொன்ன காரணம் வேற. ஆனால் எஸ்எல்டிஜே இலங்கை அறிஞர்கள் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் என்ன ஆய்வாளர்கள் நாங்கள் சுயமாக தான் இஜித்திஹாது பண்ணுறோம்னு அதை தான் தாழ்மையாக கேட்குறோம். அப்படிப்பட்டவங்க உங்களோட கிளை சார்பாக என்ன செய்யுங்க தந்தால் இந்த இலங்கை ரீதியாக தக்லீதை உடைக்கிறதுக்கும் அவங்க உண்டோ தக்லீதுவாதிகள் அல்லன்றதை உடைக்கிறதுக்கும் என்ன செய்யும் காரணமாக இருக்குது. நமக்கும் என்ன செஞ்சிடலாம் அவங்க தனியை நின்று என்ன செஞ்சிட்டால் சத்தியத்தை நிறுவிட்டால் நமக்கும் என்ன செஞ்சிடலாம் போய் அவங்களையே எங்களோட ஆய்வுக்கு தகுதியானவர்களை எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஆசைக்கு தான் கேட்குறோமே அல்லாமல் நம்ம என்ன செய்யலை எங்களுக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அது என்ன ரசூலா சொல்லி போட்டாங்க ஐயாக்கும் வரல என்னண்டு அந்த அடிப்படையில் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். எனவே நாங்கள் இப்போ திருப்பியும் சொல்கிறோம் நீங்கள் இந்த விவாதத்தில் ஒட்டுமொத்த தக்லீதும் பிஜே யாரும் பின்பற்றலன்றதை உறுதிப்படுத்தி காட்டுறதுக்கும் அல்லது ஒரு ஒரு கட்டம் ஏதோ நம்மளோட பக்கத்துக்கு சத்தியம் வந்துச்சுன்னு வைங்க பிஜே கலந்து கொள்ளல் அதனால தான் என்ன செஞ்சிட்டாங்க என்ற அந்த விமர்சனம் வரக்கூடாது என்பதற்கும் அவரை தந்தால் மிச்சம் என்ன பொருத்தமாக இருக்கும் அதில் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க கலந்துக்கங்க. இல்லை என்றால் நாங்களும் என்னதான் ஆய்வாளர்கள் தான் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க ஒரு கருத்துன்னு சொல்கிற மாதிரியும் இல்லை அவங்களும் அதுக்கு என்ன
ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு பதில சொல்லி நம்ம நம்மளே வாரோம்னு சொல்ற மாதிரி தான் மிச்சம் சந்தோஷமா இருக்குன்றது தான் நம்ம வேண்டுகோள். அவருக்கு ஒரு காரணம் சொன்னாங்க அவர்கள் ஆய்வாளர்கள் சொன்னதை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அனைத்தையும் அழகாக விளக்கிய சொல்லிட முடியாது. அவர் ஆய்வு செய்யக்கூடியவராக இருப்பார்கள். அவருடைய அதுக்காக நாங்கள் இலங்கையில நாங்கள் எங்களோட ஜமாத் சார்பாக எங்களுடைய இன்னொரு நோக்கம், அவரே அந்த வார்த்தையை பயன்படுத்தினார், எங்களுடைய இன்னொரு நோக்கத்தையே நிறைவேற்றட்டும்னு சொன்னார். அப்ப இன்னொரு நோக்கம் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வருது, மறைவான சில நோக்கங்கள் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். நம்ம வந்து இப்பவும் நான் சொல்றேன், சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு நாங்க தகுதியான நபர்களை தூக்கி போடுவோம். அதுக்காக வேண்டி ஒருத்தர் தகுதி இல்லைன்னு சொல்றது தவறான ஒரு எண்ணம். ஏன்னா உதாரணத்துக்கு பிறை விஷயம் இருக்குது, நாங்க தமிழகத்திலிருந்து என்ன விளக்குகிறோமோ எங்க நிலைப்பாடு நல்லா புரிந்து சயின்ஸ் பூர்வமெல்லாம் விளக்குறதுக்கு தகுதி அவர்கள் நிறைய இருக்குது. அதனால தான் ஒரு மௌலவியோட விவாதம் பண்ணணும் அவங்க கேட்டாங்க, சரி பண்ணிக்கீங்கன்னு சொன்னோம், யாரெல்லாம் பண்ண போறீங்க இனிங்கெல்லாம் இந்த நாள் பண்ணுங்கன்னா எங்களுக்கு யார் அதை தஃபீம் பண்றதுக்கு நல்ல தகுதியாங்களா எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ ரைட், ஓகே நீங்க பண்ணுங்க. அப்போ எதை வைத்து யாரை இந்த ஹக்க நிலை நிறுத்துவதற்கு எப்போ யாரை போடுவது என்பது நாங்கள் முடிவெடுப்போம். சரியா, அதை வச்சு தான் இப்போ நாங்கள் வந்து அவுபக்கர் சித்திக் மதினி கொண்டு வா, இஸ்மாயில் செலவியை கொண்டு வா கேட்டால் அது மடத்தன, அது சொல்லக்கூடாது, அப்படி கேட்க மாட்டோம். நாங்கள் என்ன உங்களுக்கு ஹக்க நிறைவேற்றணும் நீங்க கடந்த காலமெல்லாம் சொல்லி பேசி வந்திருக்கிறீங்க, அந்த நோக்கம் தான் சரி என்றால் இதன் அடிப்பில் செஞ்சிடும். தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சார்பா இலங்கையில் உள்ள எல்லா மாற்றுக் கருத்துள்ள உலமாக்களுக்கு வந்து நாங்கள் விவாத அழைப்பு கொடுத்துக்கிறோம், யாருமே பதில் தரல. தராத நேரத்துல தான் குறைந்தபட்சம் எங்களோடையாவது நீங்க பேசுவாங்க, நீங்க ஜமாத்துன்னு நீங்க அங்க போறதுக்கு பின்வாங்குறீங்களா, அந்த நேரத்தில் பின்வாங்கும் பட்சத்தில் அப்போ நீங்கள் எங்களோட தான் பேசணும் என்று விரும்புகிறீங்களா, அப்போ எங்களோடையாவது பேசுவாங்க, யார் இல்லை ஒரு யாரும் இல்லையா என்று தான் அந்த பேச்சு வந்துச்சு. இப்போ கூட இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கடா, தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தோட கடித பரிமாற்றம் நடத்துறீங்க, தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தோட தான் நான் பேசுவேன், அவங்க அந்த சகோதரர்களோட நான் பேசுகிறேன், மாநிலத்தோடு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய கடித பரிமாற்றம் செஞ்சு இங்கே வந்து விவாத ஒப்பந்தத்திலலாம் இருந்து இங்கே பிஜே வரலன்னு சொன்னால் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தோட ஒட்டுமொத்த உலமாக்கலாம் ரிஜெக்ட் பண்ணி எஸ்எல்டிஜியோட மட்டும் நாங்கள் பேசுவோம்னா இந்த வேஸ்டான ஏற்பாடெல்லாம் ஏன் பண்ணணும், நீங்கள் எங்களுக்கு நேர காலத்தை ஒதுக்கி இந்த வேலைகளை பண்ணுறதுக்கு இவ்வளவு செஞ்சு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கென்று தனியாக நேரத்தை ஒதுக்கி வந்த ஒப்பந்தத்தில் இவங்க பிஜே வரலன்னா இவங்க யாருமே வரக்கூடாது என்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறது எந்த அடிப்படையில் நியாயம் என்றதை வந்து நீங்க சிந்திச்சு பாருங்க. முதலாவது விஷயம் சொன்னா நான் தெஸ்லித் வாரேன், இலங்கை தலைமைக்கு கடிதம் எழுதினால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தான் போக சொல்வார்கள். சரியா, அது நீங்க எழுதின லெட்டர். சரியா, இலங்கை உங்களுக்கு தனியான அழைப்பு தர இயலாது, தந்தாலும் இங்கேதான் வர சொல்லுவாங்க, எப்போ வீசி போங்கன்னு தான் அவர்கள் சொல்லுவார்கள். எழுதி தந்தாங்க. சரி, யாரே எங்களை செய்தி பிறகு லெட்டர்ல எழுதினாங்க, ஒன்று. சரி, அது உண்டு. அடுத்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நான் அந்த தக்லீது மேட்டர் விட்டு இந்த கொள்கை விளக்கத்துக்கு வந்து கூட தக்லீது மேட்டர் பேசிக்கிறான்னு சொல்கிறாங்க, அதுக்கு சொல்லிடுறேன். அடுத்த இலாக்கா, ஒவ்வொரு இலாக்கா ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. நீங்கள் வந்து குர்ஆன் ஹதீஸ் முரண்பட மாதிரி இலாக்காலாம் நீங்கள் தெரிஞ்சு விட்டுருவாங்க. முடிச்சுருங்களேன், நான் இவ்வளோ நேரத்துக்கு ஒரு பேசுறேன், நீங்கள் தொடர்ந்து மூணு பேர் பேசுறீங்க. சரியா, கொஞ்சம் விடுங்க. இலாக்கா ஓகே, சரியா, இலாக்கா விஷயம் இருக்கு தானே, இலாக்கா சொல்லக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒத்திறமை. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் ரஸ்மின் எங்களவங்கெல்லாம் இந்த ஹதீஸை மறுக்கிற இலாக்காவில் நல்லா இருக்கிறாங்க. அதனால என்ன அந்த இலாக்கான்னு செஞ்சுருவோம் நாங்கள், இந்த இலாக்கான்னு சொல்கிற சொல்லி சரியா தெரியும், நீங்கள் சொன்னதுக்கான்னு சொல்கிறேன் செக்ஷன். சரியா, அந்த செக்ஷன் என்ன செஞ்சுருவோம், நீங்கள் பேசுகிறேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதை அந்த அவங்க திறமையாக ஈக்கிறாங்க அதில் அப்படின்றது நல்லா உங்களுக்கு தெரியும். இலங்கை லாபெல்லாம் பேசிக்கின்னு வராங்க, அதனால் அவங்க போட்டு தந்துருங்க, அதில் திறமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ரெண்டு, அடுத்தது வந்து இந்த அதாவது இந்த இலங்கை உலமாக்கள் நீங்கள் ஒரு போயிடணும்னு சொன்னீங்க, இந்திய உலமாக்கள் இலங்கை உலமாக்கள் இலங்கை உலமாக்களை வச்சு தக்லீத் தொடக்க வேண்டாம், இந்திய உலமாக்களை வச்சு தக்லீத் தொட அப்படியே இல்லை. இலங்கை உலமாக்களை பொறுத்த வரைக்கும் இந்திய உலமாக்களில் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு மேலே தான் நிற்கிறீங்க.
அது தனியாக தக்கலீத் பண்ணுறாங்க. வழங்கிட்டா எம்ஏ சுலைமான் வாரதே அவங்களுக்கு பெரிய ரிலாக்ஸ். ஓ, நான் எங்கள்கிட்ட நிலைப்பாட பேசுறேன், அப்பாஸ் அலி வந்து நிற்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ். அந்த இடத்துல வந்து என்ன இருந்தாலும் இவர் சேஃப்டி ஆக்கிடுவார் என்ற ரிலாக்ஸ் இருக்குது, அது யார் வந்தாலும் சரி. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஜே வர ரிலாக்ஸ் சரியா? அதனால தான் நான் என்ன சொன்னேன்டா, பிஜே சரியா கேளுங்க, சரி ஓகே நான் கேட்குறேன் நம்மளோட நிலைப்பாடு, நான் சொல்கிறேன் நீங்கள் என்னமோ நிலைப்பாடு சொல்லிக்கங்க சரியா. நம்ம நிலைப்பாடு சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்டா, பிஜே இந்த இடத்துல வந்தால், பிஜே வந்து அந்த இடத்துல தக்கலை அதாவது விவாதத்துக்கு வருவாராக இருந்தால், பிஜேவுடைய பிஜேயால் தான் கொள்கை வளருது. இந்த பிஜே வந்தால் இந்த சப்ஜெக்டெல்லாம் என்ன செஞ்சிருக்கும், உடைபட்டிருக்கிறோம் என்ற மக்களோட வாதம் இருக்கு. இந்த விவாதமே பிரயோஜனம் இல்லாமல் போகும். நம்ம இந்த இதை முடிச்சுட்டு, குர்ஆனுக்கு மறுமடு ஹதீஸை முடிச்சுட்டு, சூனியத்தை முடிச்சுட்டு போக ஒன் வேண்டில் முடிப்பாங்க, பிஜே வந்திருக்க அழகாக பதில் சொல்லிப்பாங்க என்று ஏதாவது ஒன்று நடந்தால். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ உறுதியாகிக்கிறோம், இதை நம்ம தவறுன்னு நிரூபிக்கக்கூடிய முழு ஆதாரத்தில் வீரன்ஸோட உறுதியாக இருக்கிறதுனால சொல்கிறோம். இவங்கெல்லாம் வந்து இவங்க அவர் வந்திருக்க நல்லா பதில் சொல்லியிருப்பாங்க என்ற வாதம் மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த விவாதம் எதுக்கு நடத்தப்பட்டதோ, எந்த நோக்கத்துக்காக நடத்தப்பட்டதோ, அந்த நோக்கமே என்னது, நிறைவேற ஹக்கு இது பாத்திலன்றது தெளிவுபடுத்த நடத்தப்பட்டது. ஆனால் அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லிப்பார் என்ற செக்ஷனோட அந்த விவாதம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும், அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும். அதே போன்று தான் நான் அதை ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன், இல்லை நீங்கள் அதுக்கு தரவே மாட்டீங்கன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு வேறு எந்த மாற்று கருத்தும் வரப்போகிறதில்ல. இதுக்கு போகிறோம் லாஸ்ட் வார்த்தை தான் சரியா, இதில் எந்த மாற்று கருத்தும் வரப்போகிறதே இல்லை. அடுத்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா, அப்படியே இல்லையா, நம்ம வந்தது பிரயோசனமாக இருக்கும், விவாதம் ஒன்று நடந்து ஆகணும் அப்படின்றா. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இலங்கை உளமாக்களை தாங்கன்னு சொல்கிறோம் சரியா, இலங்கை உளமாக்களை தாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இந்த நீங்கள் எப்படியோ இந்த தக்லீத் என்ற மேட்டரில் நீங்கள் எப்படி இப்போ நிற்க தான் போகிறீங்கிற சப்ஜெக்ட் வாங்க, பிஜே நீங்கள் என்ன செய்றீங்க, எடுக்காமல் இருக்கிறீங்க. ஏன்னா கடைசி வாதமாக அது நிற்கும். அடுத்ததாக இலங்கை உளமாக்களை கேட்குறோம், இலங்கை உளமாக்கள் அவங்க நான் செக்ஷனில் தேர்ச்சி ஆகிறேன், அவங்க வாத்துக்கிட்டாங்க, அவங்க தோல்வி அடைந்தால் இது வந்து மக்களுக்கு மத்தியில் இலங்கையில் என்ன செய்யும், ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படுத்தும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற நிலைப்பாடு வேற ஆகிக்கலாம், இலங்கையில் இவர்கள் வந்து எப்படி வந்து தக்லீத் பண்ணுறாங்க, இவர்கள் சொந்த ஆய்வில்லைன்னு நிரூபிக்கிற நேரத்தில் இந்த இந்த சப்ஜெக்டெல்லாம் என்ன செஞ்சிடும், அந்த இடத்த பக்காவாக வழிகேடு என்ற விஷயம் நிரூபணமாகும். அந்த நிரூபணத்துக்கு பின்னால் இலங்கையில் பெரிய ஒரு மாற்றம் ஒன்று இருக்கு. இப்போ உள்ள அந்த கொஞ்சம் மாற்றங்களை என்ன செஞ்சிடும், முழுமையாக என்ன செஞ்சிடும், இல்லாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன். அடுத்து அபூபக்கர் சித்திக்கு மாதிரி இஸ்மாயில் சலவியை கூப்பிடுறது, அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட பிஜே தாங்கன்னு கேட்கறதும், நீங்கள் எங்கள்கிட்ட அபூபக்கர் சித்தி மாதிரி கேட்க இல்லை சே, அதை தந்தோம் அபூபக்கர் சித்திக்கு மாதிரி நீங்கள் கேட்கறது ஒப்பா கேளாது, நீங்கள் கேட்கல சரியா, கேட்கல அதான் சொல்கிறீங்க, நீங்கள் கேட்டால் மடத்தனம்னு சொன்னீங்க தானே, கேட்டால் மடத்தனம். ஆனால் நான் உங்கள்கிட்ட பிஜே கேட்டால் மடத்தனம் இல்லை, காரணம் அவர் உங்களோட உள்ளவர் தலைவர் விளையாட்டா, எங்களுக்கு அவங்க சேர்ந்து தலைவரும் இல்லை, எம்ஏ அதாவது இஸ்மாயில் சலவி எதுவும் ஜமாத்தில் இல்லை, கூட்டு அங்கே மசூரவும் நடக்கிறதும் இல்லை, நான் ஒரு ஜமாத் அல்ல சரியா, ஹக்கு நடைபெறும் ஒன்றைக்கு ஜமாத் நடைபெறல இங்கே ஒன்று இல்லை. அதனால் என்ன சொல்கிறோம்னா, அதை கேட்குற மடத்தனம் தான், இதை கேட்குற மடத்தனம் இல்லை. அதனால் எப்படியாக இருந்தாலும் சரி, எங்களோட இறுதி வார்த்தை இந்த விவாதம் வந்து இந்த சூனியம் என்ற மெட்டராக இருந்தாலும் சரி, குர்ஆனுக்கு முரம்படக்கூடிய ஹதீஸாக இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன சொல்கிறோம், அதில் நாங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்தோம் இந்த இடம், நீங்கள் சொல்ல 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 சரி விவாதம் நடக்கணும் என்பதற்காக நாலு ஸ்டெப்பில் நாங்கள் மாறிக்கிறோம், எனக்கு சரி ஓகேன்றதுக்காக வேண்டி. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இவ்வளவு நடந்த பின்னால் கூட இந்த விவாதம் நடத்தணும், விவாதம் நடத்த வேண்டும் உறுதியாக நிற்கிறோம். இதற்காக வேண்டி நடத்த பின்னாலும் நீங்கள் வேறு வேறு அங்கே ஜமாலிக்கு பிஜே கொடுத்துருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் கொடுத்து இலாக்கா காரணம் சொல்லிட்டுருக்கீங்க, பிஜே எல்லா இலாக்காக்கும் பொருந்துறாரு, பிஜே எங்களோட இலாக்காக்கு மட்டும் பொருந்தல சரியா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இதற்காக வேண்டியாக இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து விவாதம் என்கின்ற அம்சத்துக்கு உள் நோக்கம் இருந்தால், உங்களுக்கு நடத்தனமாக இருந்தால், நாங்கள் வைக்கிற ரிக்வஸ்ட் நீங்கள்லாம் சேர்ந்து கலந்து கொள்கிற பிஜே வரட்டும், இல்லைன்னா இலங்கை உளமாக்கள் வரட்டும், இதன் மூலம் வழிகேடும் நிரூபணமாகும், தக்லீத் என்றதும் நாங்கள் நிரூபணமாக காட்டுவோம் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய இறுதி வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட இதையும் சொல்லி முடிச்சிருங்க, நீங்கள் இதுக்கு மாற்றம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் தொடருவோம். இதுக்குரிய பதில் ஆரம்பத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஆள் முக்கியம் இல்லை, செய்தி தான் முக்கியம். செய்தியை நாங்கள் சொல்வதற்கு யார் தகுதியான ஆள், யாரை வைத்து சொல்லலாங்கிறது நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். இவர்கிட்ட தான் பேசுவேன், அவர்கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் நிர்பந்திக்க முடியாது. நிர்பந்திப்பானால் உங்களுடைய நோக்கம் வேறு விதமாக இருக்கிறது அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதை தான் இப்போ நீங்கள் சொல்லவும் சரிங்க, வேறு வார்த்தைகளை சொல்கிறீங்க, நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் யார் பேச வேண்டும், எங்கள் தரப்பில் யார் பேச வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். நீங்கள் போடக்கூடிய எந்த கட்டளையும் நாங்கள் ஆலோசனைகளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதற்கு உட்பட்டு நீங்கள் தலைப்பில் பேசுவதாக இருந்தால் வாருங்கள், இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பேச தயார் இல்லைன்னா நீங்கள் அது உங்களுடைய என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரிலாக்ஸ்
அதாவது என்னன்னா தலையில சொல்றீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற நிலைப்பாடுகளை நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது சம்மந்தமாக என்னென்ன செய்திகள் இது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு நம்ம பட்டியல் போட்டாலும் அதற்காக நீங்கள் வந்து பதில் கொடுக்குறீங்க, வாத பிரதிவாதங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இதற்காக நம்ம வந்து ஒரு விவாதம் நடக்கணும், மக்களிடத்தில் சத்தியம் தெளிவாகணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் தொடர்ச்சியாக நம்மளும் அந்த மறுப்புகளை கொடுத்துக்கிட்டே வரோம். ஒவ்வொரு மௌலவிகளை வச்சு மறுப்புகளை கொடுத்துக்கிட்டே வரோம். அந்த கொள்கையை உள்ளவர்களுக்கு எதிரான மறுப்புகளை கொடுத்துக்கிட்டு வரும் காலமெல்லாம் இதற்கு ஒரு விவாத களம் அமைத்து தீர்வு காண வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தில் தான் நம்ம உங்களையும் வந்து என்ன செஞ்சோம், நீங்கள் கூப்பிட்ட விவாத அறைகோளை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதில் கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு சம்பந்தமான பிரச்சனை கூட வரும்பொழுது நீங்கள் சொன்னீங்க, இது இலங்கையில் சில சாட்சியங்களை கொண்டு வந்து வைக்க வேண்டிய விஷயம், நான் அது குறித்து நான் மன்னிப்பு கேட்டேன் வேணாம் அப்படின்னு சில அந்த மேட்ரு ஓடிச்சு, அது இலங்கையில் பேசிக்கொள்ளலாம்னு தனியாக வச்சதுனால சரி நமக்கு வந்து இந்த அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் அம்பலப்படுத்துவதன் மூலமாக இது போல் ஹக்கு பாத்தில் இது இந்த மேட்ருக்கு இது வேண்டாம், ஏன்னா இதை பேச மாட்டேன் என்பதற்காக அந்த தலைப்புகளில் அவர் ஒதுங்கி போயிடக்கூடாது, எனவே இந்த தலைப்புகளில் அவர் விவாதத்துக்கு வந்தாகணும் என்பதால் தான் முதல்ல நாங்கள் இறங்கி வந்தோம். சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மார்க்கம் சொல்வதற்கு உங்களுக்கு தகுதியே இல்லை என்று விவாதம் செய்கிற இந்த டாப்பிக்கை விட்டுருவோம், அது தனியாக அது பேசணும் இலங்கைன்னு சொன்னீங்க, அது அப்புறம் பேசணும்னு இறங்கி வந்தோம். ரெண்டாவது என்ன, சரி இப்போ என்ன தலைப்பு, மக்கள் கூட கேட்டாங்க ஃபேஸ்புக்கில் என்ன தலைப்பில் பேச போறிய, அதான் அவர் சொன்னதாச்சுங்க, இதில் கடிதம் தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரோ வந்து போட்டாங்க, பிஜே அவர்களோடு ஒப்பந்தம் செய்ய போகிறான்னு எவனோ மடத்தனமாக போட்டான்னு வைங்களேன், அது நமக்கு தேவையில்லை. அந்தளவுக்கு மக்கள் சிலர் விளங்காமல் இருக்கிறான், சில பேர் வந்து விளங்கி இருக்கிறான் என்ன தலைப்பில் பேச போறிய, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தலைப்புன்னு கடித பரிமாற்றத்தை பார்த்துட்டு விளங்கி இருக்கிறாங்க. மக்களுடைய கருத்தை வைத்து நம்ம பார்க்க தேவையும் கிடையாது, ஏன்னா மக்கள் வந்து ஒரு விவாதம் முடிஞ்சதுக்கு பிறகு பிஜே இருந்திருந்தால் இது நல்லா பதில் கொடுத்துருப்பாருன்னு சொல்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வந்து முகத்திரை விவாதம் வந்து விவாதம் முடிஞ்சதுக்கு பிறகு பாவம் ஒரு ஆளை போட்டு அஞ்சு பேர் ரவுண்டு அடிச்சிருக்கிறாங்க, ஏன் அப்பாவை பிடிச்சி விவாதம் பண்ணீங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க. மக்கள் சொல்வதெல்லாம் பேச்சு கிடையாது, நமக்கு வந்து ஹக்கு தெளிவானதா, ஒருவர் வைத்த வாதத்திற்கு தெளிவான ஆதாரங்களை சொன்னார்களா, அல்லது வாதத்திறமையோடு பேசிக்கொண்டே இருந்தார்களா, புரிய வைத்தார்களா, நல்லா விளங்குச்சா, இதுதான் பாயிண்ட். அந்த அடிப்படையில் வந்து நம்ம சத்தியம் தெளிவாக வேண்டும். அப்போ எதை பற்றி பேசலாம், ஒரு ஒரு மசாயில பற்றி, ஒரு 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 செய்தியை பற்றியா, இந்த செய்திகளை முடிவெடுக்கும் உசூலை பற்றி பேசுவதா அப்படிங்கிறது வரும் பொழுது நீங்கள் வீடியோவில் குறிப்பிட்டிருந்தீங்க எல்லா சூனியம் பால்குடி எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு உசூலில் தான் வந்து அடங்கும். குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகளை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா, இது மட்டும்தான் பேசினால் சிறப்பாக இருக்குங்கிற அடிப்படையில் அப்போ இந்த தலைப்பு வந்து வேணாம். ரெண்டாவது இதை வச்சுக்கிடுவோம், சூனியத்தை முதல்ல வச்சுக்குவோம் நீங்கள் சொன்னீங்க, அப்போ நம்ம உங்களுக்கு காரணகாரியத்தோட புரிய வச்சோம், நீங்களே இதைத்தான் சொல்லியிருக்கிறீங்க, இதுதான் நியாயமாகவும் இருக்குது. உசூலை பேசிவிட்ட பிறகு தான் சூனியத்தை பற்றி நாங்கள் பேசாமல் இல்லை, சூனியம் பேசி ஆகணும்னு நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம், ஹக்கு தெளிவாக வேண்டும் என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்போ முதல்ல உசூலை பற்றி பேசிடுவோம்னு சொன்னோம், ரைட்டு. அதற்கப்புறம் இப்போ யாரை வச்சு பேசலாம் என்பதுதான் இப்போ சிக்கலாக நிற்கிது. இதில் என்னென்னு கேட்டால் நான் வாரத்தில் ஏழு நாள் சண்டைக்கு நான் எப்பவும் சண்டைக்கு தயார், நான் வாரத்தில் ஏழு நாள் சண்டைக்கு வரமாட்டேன்னு முடிவெடுத்துருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஹக்கை தெளிவுபடுத்துறதாக இருந்தால் அதற்கு இப்போ நீங்களாக விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்கிறதுனால இப்போ நீங்கள் வந்தாகணுங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை, உங்கள் பிரதிகளாக நாலு பேர் அனுப்புறதை விட நீங்கள் தான் வரணும், மாற்றுக்கருத்து இல்லை. நீங்கள் ஒரு தௌஹீத் ஜமாத்துக்கு கோரிக்கை வச்சுருக்கிறீங்க, இந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுருக்கிறோம், இந்த தலைப்புகள் பேசியிருக்கிறோம், இந்த தலைப்புகளை பற்றி விவாதத்துக்கு நாங்கள் தயார்னு சொல்லிட்டோம், யாரை வச்சு வரீங்க நீ, இதை அவனை அனுப்பு இல்லை அவனை அப்போ இவரை அனுப்பு இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. எங்களுக்கு நோக்கம் என்ன, யார் பேசுவார் என்பதை விட எதை பேசுவார்கள், எது ஜெயிக்கணும், யார் ஜெயிக்கணும் என்பதை விட எது ஜெயிக்கணுங்கிறத முக்கியம். எங்களுக்கு எந்த ஹக்கு ஜெயிக்கணும், பாத்திலை ஜெயிக்க வைக்கக்கூடாது, அதை தோக்கடிக்கணும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன பார்ப்போம், யார் இதில் ரொம்ப மாகிராக இருக்கிறாங்க, ரொம்ப நுட்பமாக ஆய்வு செய்து தெளிவுபடுத்தி அதை நல்லா விளங்கி சிறுபிள்ளைக்கும் புரிகிற மாதிரி விளக்குவதற்கு தகுதியாக இருக்கிறாங்க. சிலரை வச்சுருப்போம், நல்ல எழுத்து புலமை அவங்கள்ட்ட இருக்கும், ஆனால் வாதத்திறமை மடக்கி சமயோஜிதமாக பதில் சொல்கிறத விட இவர் எழுத்து திறமையில் இவர் விளக்கம் கொடுக்கட்டும், இவர் சொற்பொழிவில் விளக்கம் கொடுக்கட்டும், இவர் விவாத அறிகுகளை நேரடியாக சந்திக்கட்டும், இவர் ஒப்பந்தத்தை பேசணும்னு பலது வச்சுருப்போம். இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோம், ஒரு ஒப்பந்தத்தை இவர் போய் சந்திக்கட்டும், அதுக்காக வேண்டி நம்ம பிஜே வர வேண்டாமா, அவர் தகுதி இல்லையா, அது இல்லை, இவரை வைத்து ஒப்பந்தம் பேசினா பேச்சுவார்த்தை முடிவடையும், ஒரு ஒரு முடிவுக்கு கரெக்டாக வருவாங்க, ஒரு நியாயமான சிந்தனையில் வருவாங்க, இவருக்கு நல்லா புரிய வைப்பார்,
அதே மாதிரி வந்து ஒருத்தர் இவர் கிறிஸ்தவத்தை பேசன்னு சொல்கிறோம், எதுக்கு பேச வைக்கிறோம், இவருக்கு நிறைய அந்த செய்தி தெரியும், அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் அறியாமையில் போய் உட்காந்துட்டு வரமாட்டாங்க, ஹக்க நிலை நிறுத்துவார்கள் அப்படின்னு ஆள் அனுப்புகிறோம். அப்போ இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பிஜே வாப்பராரு கிறிஸ்துவத்தை தகர்ப்பதற்கு ஒரு குழுவை வச்சு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க, நீங்கள் போனி போண்டு. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்கிறோம், இலங்கையினுடைய உளமாக்களை வச்சு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அவர்கள் சில விவாத அறைகளும் உங்களுக்கு விடுத்திருக்கிறாங்க, உங்கள்கிட்ட கூட கொடுத்துருக்காங்களே, கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்கள்கிட்ட இல்லை, இது ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டால் அந்த கடிதம் கூட சொன்னீங்க இல்லை, அதான் இல்லை இல்லை அது இல்லை. இன்னொன்று நீங்கள் ஒரு செய்தி சொன்னீங்க இல்லை, ஒன்று என்னென்னா இந்த இலங்கைக்கு நான் போ இல்லை இன்னும் இலங்கைக்கு போனால் நீங்கள் தலைமைக்கு போ சொல்வீர்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம், அது இல்லை மேட்ரு. நீங்கள் தலைமையோடு ஆரம்பத்தில் ஒரு விவாத அறைகோள் வைத்து விட்டு இருங்க ஒரு நிமிஷம், வைத்து விட்டு தொடர்ச்சியாக இந்த விவாத அறைகோள் ஓடிக்கிட்டு இருக்குது. எப்போ வரீங்க, நீங்கள் வரீங்களா, நாங்கள் எந்த தலைப்பு எதை பற்றி பேசலான்னு ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவங்க இங்கே உங்களை கேட்கல, ஏன்னா நீங்கள் டைரெக்டாக தலைமையோட. சரி, ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த அந்த உங்க பர்சனலான மேட்ரு தான் ஒரு தொக்கி நிக்குது கொஞ்ச காலமாவே, அது பேசலாம். எல்லாமே அந்த மேட்ருல தான் நிக்குது. ம், சரி. அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஒரு அமைப்பாக, ஒரு மண்டலமாக, ஒரு நிர்வாகமாக, ஒரு ஒழுங்கு நம்ம கிடையாது. அதுக்கு தான் சொல்றேன், அந்த ஒழுங்குகள் அமைத்து தான் நம்ம பேச முடியும். நீங்க அன்னைக்கு நடந்தது சொல்றிய 20 வருஷத்துக்கு முன்னாடி அமைப்பே ஒரு ஒரு நிர்வாகமா இல்லை, அது அது இல்லை, இது ஒழுங்குகள் அமைக்கப்பட்டு தான் உள்ள விவரத்தை சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு சத்தியம் தெளிவடைய வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இப்போவும் நீங்க வந்து இப்போ 6ஆ 10ஆ 20 பேரா வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு 5 பேர் நான் வச்சு பேச போறேன், இல்லை 6 பேர் வச்சு பேச போகிறேன், எத்தனை பேருங்கிறது முக்கியம் இல்லை, ஹக்கு தெளிவாகணும். 10 பேர் வச்சு பேச போகிறீங்க, எத்தனை பேர், ஹக்கு முக்கியம். அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த நபர்கள் நாங்கள் சில பேரை அங்கே தீர்மானித்து வைப்போம், அதன் மூலமாக ஹக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நாங்கள் முடிவெடுப்போம். அதில் வந்து நீங்கள் இப்படி வேண்டும் அல்லது அப்படி வேண்டும்னு சொல்வது தப்பிப்பதற்கு வழி தேடுகிறீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது எங்களுக்கு ஆள் முக்கியம் இல்லை, ஹக்கு தான் முக்கியம்னா நம்ம கேட்குற நபரை தந்துட்டு போகிறது தானே, ஏன் பிரச்சனை? அதான் உங்களுக்கு ஆள் முக்கியம் இல்லை, சரியா, ஹக்கு தான் முக்கியம் வேண்டாம், நம்ம கேட்குற நபரை தந்துட்டு போகிறது உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? அதுலவே ரெண்டு மூணு பேர் காப்பாற்ற பார்க்குறீங்க, அதுதான் எனக்கு மெயின் வந்து இப்போ உள்ள வழங்கப்படுதுன்னு. சரி, ஆள் முக்கியம் இல்லைன்ட்டீங்களே, அப்போ நான் கேட்குற தந்துருங்க, முடிச்சு ஆளே முக்கியம் இல்லை, ஹக்கு வைத்து யார் வந்தாலும் வைத்திருந்தானே, யார் வைத்த எனக்கு முக்கியம், உங்களுக்கு தான் முக்கியம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தான் முக்கியம் இல்லை, நீங்கள் எங்களுக்கு முக்கியம், முக்கியம் இல்லை என்று சொல்கிறவங்க தந்துட்டு போக வேண்டியது தானே, முக்கியம்னு சொல்கிறவங்க நாங்கள் முக்கியம் பண்ணுறோம், இந்த நபர் இது இருக்கணும், அப்போ தான் இதில் சப்ஜெக்டாக இருக்குது. இல்லை மற்றவங்கலாம் என்ன செய்கிறாங்க, ஜித்தியாத் பண்ணலை, கொப்பி தான் அடிக்கிறாங்க, மேலதிகமாக எந்த பாயிண்ட்டும் வராது என்பதை நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆளெல்லாம் முக்கியம் இல்லை, ஹக்கு தான் முக்கியம் பண்ணுறீங்க, ஆனால் இந்த அளவுக்கு கேட்டால் தரமாட்டேன்றீங்க. இது ஷோட் பதில் தான், இதை நீங்கள் மிச்சம் நீட்டமாக போகாமல் இது சுருக்கமாக சொல்லுங்க, இல்லை அவ்வளோதான். பிஜே ஏன் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னால், அந்த தக்கில் இதை உடைக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, பிஜே வரலன்னு சொன்னால் வெளியில் போய் பிஜே வந்திருந்தாருன்னா நல்ல திறமையாக பேசியிருப்பார், அதனால் இவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதனால தான் நாங்கள் பிஜேயை கூப்பிட்றோம் அப்படிங்கிறோம். இதே இது என்ன செய்கிறாரு, திரும்ப இங்கே இலங்கைக்கு வரும்பொழுது அப்படியே தலைகீழாக மாறி பேசுகிறீங்க. இலங்கையில் அறிஞர்களாக பேசிக்கிட்டோம், எங்களுடைய ஜமாத்தின் மண்டலம் தான் அவங்க, இவங்க பேசி தோற்று போயிட்டாங்கண்டா, அப்போ எங்கே இதை இதைத்தானே சொல்லுவாங்க, தவறாகத்தானே சொல்லுவாங்க, அங்கே இலங்கை இந்திய அறிஞர்கள் வந்திருந்தாருங்கன்னா சூப்பராக பேசியிருப்பாங்க அப்படின்னு பேச மாட்டாங்களா? அப்போ மட்டும் எது இந்த ஒழுங்கு வந்து கரெக்டாக எப்படி வருது? இதே மாதிரி நாங்கள் வந்து இலங்கையிலேயே பேசியிருக்கோம், எம்மா தகமாவா அதில் அங்கே போனோம், பிஜே வந்திருந்தார், அப்போ வந்து அப்போ தோற்று போயிட்டானா அப்படி சொல்லுவான், இல்லைண்டா இவன் இப்படி சொல்லுவான், இது என்ன வாதம்னே தெரியும். நீங்கள் தக்லீதை உடைக்கணுங்கிறதுக்கு ஒரு வாதம் வந்து இலங்கை மூலையில் மட்டுமே இருந்து பேசினால் தக்லீதை உடைத்து விடலாம் அப்படின்னு நியாயமானதாக இருக்குமானால், இங்கே இந்தியாவில் தமிழகத்தில் வைத்து பிஜே இல்லாமல் பேசினால் அதே தக்லீது உடையும். இது தப்பு என்று சொன்னால் இலங்கையை மட்டும் வர வேண்டும் என்பதும் தவறு, அது சரி என்று சொன்னால் இதுவும் சரி. ஏன் எப்படி முரண்பட்டு சொல்கிறீங்க நீங்கள் தக்லீதை? கரெக்டாக அழகா இது பண்ணிருப்பாரு, நீங்க பிஜே இல்லாதனால இவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்லிடுவீங்கன்னு சொல்லி தான் நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க, பிஜே பேச வேண்டியதுக்கு உண்டான, பிஜே இருக்குன்றதுக்கு உண்டான காரணம். ஆனா என்ன ஒரு வார்த்தை விட்டாருன்னா, அதுல தான் இது வந்து உள்நோக்கம் என்னன்றது இதுலதான் விளங்குது. அதாவது வந்து பிஜே வந்து விவாதத்தில் பேச வேணாமா,
வந்து உட்கார்ந்துருந்தா மட்டும் போதுமா? இப்போ உட்கார்ந்துருந்தான்னா பிஜேபி வாதம் நடக்கிறப்ப எங்கேயா உட்கார்ந்து தான் இருப்பார் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அதை பிஜேபி வந்து வீடியோவில் காட்டணும். அதுதான் நோக்கமாக இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா, அப்போ அப்போ வந்து விவாதம் நடக்கிறப்ப பிஜேபி கோமால கடந்தார்னு நாங்கள் சொல்ல போகிறோம், அதை பிஜேபி உட்காந்து பார்த்துட்டு தானே இருப்பார், எங்கேயாவது இருந்து உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பார். அவர் பிஜேபியினுடைய பிஜேபி மாநில தலைவராக இருக்கிற நிலையில தான் விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த அமைப்பு சார்பாக தான் நாங்கள் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நீ என்ன சொல்ல வர்றீங்கன்னா, வந்து விவாதத்தில் அவர் கலந்து கொள்ளலாம், ஆனால் அவர் பேசக்கூட தேவையில்லை, வந்து உட்கார்ந்திருந்தால் போதுமானதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ பார்க்குற மக்களுக்கு விளங்குமா இல்லையா? இவங்க வந்து ஒரு நோக்கத்திற்கு தான் பேசுகிறாங்க. ஏன் மாநில தலைவராக இருந்தாலும் அங்கீகரிக்க தானே செய்கிறாரு, அது இல்லைன்னு எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னும் பொழுது இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, இந்த மாதிரியான பிஜேபி வந்து தான் கட்டாயம் இருக்கணுன்றதை நீங்கள் ஒப்பந்த நிபந்தனையாக போட்டீங்க, எதுவுமே போடலை, புதுசு புதுசாக கொண்டு வந்து நுழைக்கிறீங்க எல்லாத்தையுமே. அதான் புதுசு புதுசாக எல்லாத்தையும் கொண்டு வந்து நுழைக்கிறீங்க. நுழைக்கி நுழைச்சிக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாம் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான ஐடியா மாதிரி தான் தெரியுது. இதே இது இதே இல்லை இல்லை இதே இது ராமதுலா போய் சொன்னார்ல, அந்த இது இப்போ நாங்கள் வச்சா நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? பிஜேபி வந்து தக்லீத் பண்ணுற டாபிக் மேட்ரு இல்லையா, குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகளான்றது மேட்ரு கிடையாது, முஷரிக்கா காவிரான்றது சூனியதம் அதுவும் மேட்ரு கிடையாது. இப்போ உடைக்கிறது வந்து இந்த தக்கலீத தான் உடைக்கிறது கையில் தூக்கிருக்கீங்க. இதே இதை நாங்கள் அப்படியே உங்களுக்கு சொல்லலாம்ல, உங்களோட விவாதம் பண்ணுறதுக்கு எங்களோட விவாதிக்க நீங்கள் தகுதியற்றவர், உங்களுடைய கேரக்டர் சரியில்லை, இதை முதல்ல நிரூபிச்சுட்டு தான் அதுக்கடுத்து நாங்கள் விவாதம் பண்ணுவோம் உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னால் நீங்கள் ஒத்துக்குறீங்களா? அதான் பேசியாச்சு, அதை பற்றி பேசலாம்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லுவீங்கல்ல? அப்போ அதே வாதம் இங்கேயும் பொருந்தும்ல. நீங்கள் என்ன எழுதுனீங்க ஒப்பந்தத்துலேயே, லெட்டரில் என்ன எழுதுனீங்க, இப்போ என்ன பேசுனீங்க, எல்லாத்தையும் அப்படியே தலைகீழ அப்போ புரட்டி அடிக்கிறீங்க. இப்போ ஒன்று சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. இது வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்கக்கூடியதுக்கு வந்து கரெக்டாக கவனிக்கிற மக்களுக்கு நல்லா தெரியும் இது என்னடா, இது என்ன சொன்னார் என்ன செஞ்சார், கடிதம் எழுதின கடிதத்தையெல்லாம் எல்லோரும் படிச்சிருப்பாங்களா இல்லையா, படிச்சுட்டு இப்போ தலைகீழாக ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதே வாதத்தை நாங்கள் வச்சா இதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்லணும்? தக்லீத உடைக்கிற மாதிரி உங்களை உடைக்கிறதுக்கு நான் சொல்றேன் இப்ப, அதுக்கு அந்த அந்த தலைப்புல வைக்கலாமா? அதாவது ஒப்பந்தத்துல ஒரு விஷயத்த பேசக்கூடாது என்று நான் நிபந்தனையிட்டு எழுதிட்டேன். இதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லலை. எதை பிஜேபி வருவாரா அதை பத்தி நான் பேச மாட்டேன்னு சொல்ல, ஒப்பந்தத்தில் எனக்கு விரும்புதல் பேசலாம் வழங்கிட்டா, எதை பேச மாட்டேன்னு சொன்னதோ அதை தான் பேசக்கூடாதே ஒழிய எதெல்லாம் பேச மாட்டோமோ பேசுவோம்னு சொல்லாதுன்றதோ அதில் பேசலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது வந்து நீங்கள் வந்து டொபிக் மேட்டர்னு சொன்னீங்க, டொபிக் மேட்டர் நம்ம சொல்லவே இல்லை. இந்த டொப்பிக்கை விவாதம் நடந்து முடிஞ்ச பின்னால் இந்த டொபிக் அப்படியே ஒரு உல்ட்ராவை மூடி விட்டுட்டாங்கடா அப்செட் ஆயிரு, எப்படி பிஜேபி வரல பிஜேபி வந்துருந்தா நல்லா என்ன செஞ்சிருப்பார் விவாதம் செஞ்சிருப்பார் அப்படி என்ன மேட்டரால இந்த விவாதத்தில் எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிருமென்றதுக்கான அதை சொன்னேன். இரண்டாவது பிஜே வந்து மேடையில் இருந்தால் அது வந்து நம்ம பிஜே இருக்கணும் பிஜே இருந்தால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி தேவைன்னா அதுக்கு முந்தைய முடிஞ்சாச்சு, அது இதுக்குள்ளே ஈக்கலாம், இதுக்குள்ளே இருந்தால் அந்த பிறவழியை தனக்கு நல்லாவே அடைஞ்சிருக்கலாம், இப்போ உள்ளதை விட பிறவழி அடைஞ்சிருக்கலாம், அதெல்லாம் சப்ஜெக்ட். நான் என்ன சொல்கிறேன், பிஜே அங்கே இருப்பது இருக்கிறதே அது அங்கீகாரத்துக்கான ஒரு ஆதாரம் என்பதற்காகத்தான் அதை சொன்னேன். அடுத்து ஹெம்மாத்தகமை வாதம் ஒப்பிடே பிழை. ஹெம்மாத்தகமையில் முன்னுகால இருக்கிற மக்கள்லாம் தபிலிக் மக்கள், தரிகா மக்கள், அங்கே வந்து பிஜே யாரும் தக்லீத் பண்ணிட்டாலும் ஈக்கலை விளங்கிட்டா, அவங்க ஏற்கனவே பிஜே எதிர்த்து கண்டிக்கிறாங்க, எதிர்த்துட்டு இருக்கிறவங்களும் யாரையும் போட்டு விசாரிங்க. இந்த குர்வானுக்கு முரம்படுற மேட்டரும் சூனிய மேட்டரை நிற்க போகிறது வந்து இந்த தௌஹீத் மட்டத்துக்குள்ளுள்ள மக்கள் விளங்கிட்டா, அதுக்கு தான் தக்லீத் இருக்குது. அதற்காக வேண்டித்தான் பிஜே இருந்து இதை பேசணும்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்த நிபந்தனை இருந்ததை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்து இது உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறது, இது ஒப்பந்தம் என்றது இரு பேரும் சேர்ந்து உடன்பட்டால் தான் அதை விவாதம் பண்ணுறது, இதற்கான காரண காரியங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். இதை வச்சு நீங்கள் உடன்படலைன்றதுக்காக வேண்டி இது வந்து நீங்கள் பேச வைக்கக்கூடாது நேரத்தோடு எழுதிருக்கணும்னு சொல்கிறது, இங்கே வந்து பேசுகிறோம்னு பேச எதை பேசக்கூடாது அதை சொல்லிட்டேன், எதெல்லாம் பேசலாமோ அதை இங்கே வந்து பேசலாம், அதில் நீங்கள் தடை என்ன செய்யக்கூடாது விதிக்கக்கூடாது. அல்ல, எம்மா தகமாவில் சொல்கிறது வந்து நாங்கள் வந்து ஒரு தோல்வி அடைந்திருந்தால் தௌஹீதுக்குள்ள உள்ளவன் சொல்லுவான்ல, பிஜேயா வந்திருந்தா நல்லா பேசியிருப்பாருன்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்போ அவங்களையும் கூட்டி வந்திருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்களே இலங்கை மூலவிகள் மட்டும் இருந்திருந்தால் அவங்க மட்டும் வச்சு பேசுனா தக்லீதை உடைக்கலாம்னு சொன்னீங்க, அது பிஜே இல்லாமல் வரணும் ஆளுங்கள் இல்லாமல் வரணும்னு சொன்னீங்கல்ல, இது எந்த வகையில் அடுத்தடுத்து முக்கியமாக இதை நாங்கள் அந்த பிஜே பேசணுங்கிறத இங்கே வந்து பேசிக்கலாம், இது எவ்வளோ முக்கியமான மேட்டருண்டா, அவர் இல்லை என்றால் விவாதமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உள்ளதை எழுதணுமா இல்லையா, எவ்வளவு முக்கியமா உங்க பிரச்சனையை மட்டும் என்ன எவ்வளவு தெளிவா எழுதினியே, இதை பேசவே கூடாது இல்லைன்னா வரமாட்டேன்னு அப்பமே என்ன செஞ்சு எழுதியிருக்கணும். அவர் மற்றவங்க எல்லாம் எழுத போற ஜமாலியிலேயும் சரி சைபூர் ரஷாதுல அவர் இல்லை என்றால் பேச்சே கிடையாது, அது நீங்க ஒரு எவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனை அதை பத்தியே பேசாம ஒப்பந்தம் பேசிக்கிறோம் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமா சொல்றீங்க, அதையும் நீங்க உங்க தனிப்பட்ட பிரச்சனையும் சொல்லியிருக்கலாம்ல,
அதையும் வந்து விவாதத்தில் நம்ம பேசி அதை நம்மளும் சொன்னோம், விவாதத்தில் பேசுவோம், விவாதத்தில் அந்த ஒப்பந்தத்தில் நம்ம பேசுவோம், ஒப்பந்தத்தில் விவாதத்தில் அது முடிவெடுக்குமா இல்லையான்னு அங்கே பேசிக்கிறோம் சொல்றதுக்கு என்ன சொன்னீங்க, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு ஒத்தக்கால நின்றவங்க, இதுக்கு ஏன் அப்படி சொல்லலை? இதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும், கண்டிப்பா பிஜே இல்லையானால் விவாதங்கிறதே கிடையாதுங்கிறதுல சொல்லி இருக்கணும், அவ்வளவு முக்கியமான ஒரு பாயிண்ட்ல அதையே நீங்க விட்டுட்டு போனீங்க. நீங்க அதோடு மட்டும் இல்லாம தக்லீத உடைக்கிறதுக்கு நீங்க எப்படி துடிக்கிறீங்களோ, தக்லீத் தக்லீத் அந்த மாதிரி உங்களை உடைக்கிற நாங்க துடிக்கிறது இன்னும் நியாயம் இருக்கிறது. அதை விட நீங்க வைக்கக்கூடிய வாதங்களை விட இதுக்கு நியாயம் கூட இருக்கு. இப்படிப்பட்ட ஆள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட ஏன் பேசுனீங்கன்னு சொல்லி மற்ற ஆள் கேட்பாங்க, அதுக்கு நாங்க என்ன பேச சொல்றதுன்ட்டு மறுபடியும் நாங்க தூக்கலாமா? இப்ப இப்ப நீங்க எந்த வகையிலையும் அப்படின்னா பிஜே இன்க்ளூடிங் வரப்போறதுக்கு வர போறது இல்ல, அந்த உறுதிமொழியை நீங்க தர போறது இல்ல, அந்த சரி ஓகே ஓகே அந்த உறுதிமொழியை நீங்க இங்க தர போறது இல்ல. சரி, இலங்கை உளமாக்கல் மட்டும்தான் கலந்து கொண்டு உறுதிமொழியும் தர முடியாது. இப்படி ஒரு பேசப்பட்டது வந்து தமிழ் மாநில தலைமைக்கு நீங்க கடிதம் கொடுத்திருக்கீங்க, அது தொடர்பாக விசாரிச்சு பேசிட்டு இருக்கோம். இல்ல ஓகே மோலே, அது ரெண்டாவதா கொடுங்க, அவங்க அதை பத்தி இல்ல. ஓகே ஓகே சரி ஓகே மோலவி, ஓகே மோலவி. ஆனா இந்த ரெண்டு இது ரெண்டு விஷயத்துல உறுதிமொழியும் தர மாட்டீங்க, அந்த விஷயத்துல வந்து உடன்பட போறதும் இல்லை. அப்படியே எங்கட நிலைப்பாடு தெரியுமா, இது ரெண்டு இருந்தால் தான் என்ன செய்யலாம், இந்த விவாதத்துல பிரயோஜனம் இருக்குது. இல்லை என்று சொன்னால் இந்த விவாதத்தில் பிரயோஜனம் இல்லை, இந்த கருத்து பரிமாற்றத்தில் இந்த விவாதத்தில் எந்த பிரயோஜனம் இல்லைன்றது நம்ம கருத்து. இதில் விஷயத்தில் நாங்கள் உண்மையிலேயே பயம் என்ற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் நாங்கள் பிஜேக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிக்க மாட்டோம், அப்படியே சொல்லலை. ஏன்னா அறிவுக்கு நம்ம பயப்படணும்னா அந்த இடத்துல பயப்பட வேண்டி இருக்குது, அதுக்கு நாங்கள் பயப்படலை. அதனால தான் பிஜே ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து அப்படியே இல்லையா, நாங்கள் இவங்களை தாங்கன்னு சொல்லி கேட்குறோம், இவங்களை தாங்கன்னு மேக்ஸிமமாவது ஒரு மினிமமாவது ஒரு பிரயோஜனம் என்ன செய்யணும், இந்த விவாதத்தில் கிடக்கணுன்றது அடிப்படையான நோக்கம். அப்படி இதுக்கு இல்லைன்னு சொன்னால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எங்களோட லாஸ்ட் முடிவு இதுதான், இந்த இந்த விவாதம் என்ற மெட்டரை பொறுத்தவரை லாஸ்ட் முடிவு இதுதான். இந்த விவாதம் நடக்க வேண்டும் என்றால் இந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. பிஜே வந்தா விவாதம் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி எஸ்எல்டிஜே வரணும். அப்படி இல்லாம பிஜே இல்லாம பிஜே அங்கீகாரத்தோட தவி ஜமாத்தினுடைய மாநிலத்துல உள்ள தாயிகளும் மார்க்கத்தை நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கலங்கிறது ஒரு தெரியுது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே ரொம்ப நாசுக்கா விளையாடுற விளையாட்டுன்னு தெரியுது. இதுதான் இறுதியான முடிவு, என்ன இறுதியான முடிவு, இதெல்லாம் விட்டா நாங்கள் தயார் இல்லை, நடத்த பிரயோஜனம் இல்லை, அப்படின்னா வரமாட்டீங்களா? அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அதான் சொன்னீங்க, நீங்கள் நெகட்டிவாக சொன்னீங்க, நான் அதை பாசிட்டிவாக கேட்டேன், பாசிட்டிவ் சென்டென்ஸாக கேட்டேன். நீங்கள் நெகட்டிவாக எதிர்மறையாக நீங்கள் சொன்னீங்க, நான் உடன்பாடு இதாக கேட்டேன், அவ்வளோதான். இதில் வார்த்தையில் விளையாடுறீங்க. ரெண்டாவது என்ன சொன்னீங்கன்னா, இது வராமல் போகிறதுக்கு நாங்கள் முடியாமல் போ நாங்கள் பிஜே வரணும் அல்லது இலங்கை மக்கள் மட்டும் வரணும், அது வந்தால்தான் அது இல்லாட்டால் நடக்காது. ஏன் அது காரணம் நீங்கள் சொன்னீங்க, என்ன காரணம் சொன்னீங்கன்னா, நடத்தி பிரயோஜனம் இல்லை, அர்த்தம் இல்லை, விவாதம் நடத்தி பிரயோஜனம் இல்லாமல் போய் அர்த்தம் இல்லாமல் போயிடும். அர்த்தத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்கிறது மட்டும்தான் நம்முடைய கடமை. நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியும் அதுதான், சொல்வது மட்டும்தான் நம்ம கடமை. பயன்படாமல் போகுதாங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் உள்ளது, அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. அந்த அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுக்க பார்க்குறீங்க. நம்ம இப்படி செஞ்சால் மக்களுக்கு பயன்பற்றும், அவங்களாம் நேரில் பெற்றுடுவார்கள், சரியான செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்து விடும். அவர் வராவிட்டால் அல்லது இலங்கை மக்கள் மட்டும் கலந்து கொள்ளாமல் போய்விட்டால் மக்கள்கிட்ட செய்து போய் சேராது, ஹிதாயத்துக்கு நேர்வழி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நீங்கள் விளையாடுறீங்க. இப்படி செய்தால்தான் அல்லாஹ் இப்படி செய்வான்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் செய்கிறீங்க. இது மார்க்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறலங்கிறது தான் தெரியுது. அது முதல்ல சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் சொல்ல தூண்டுது வேணாம். நீங்கள் அதில் எல்லாத்துலேயுமே இப்படி கோளாறுபடியாக இருந்தீங்கன்னா அது அர்த்தம் இல்லாமல் போகுது. இது உங்களுடைய மார்க்கத்தை மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. நாங்கள் வந்து சத்தியத்தை எங்கே இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருப்போம், யார் வந்தாலும் சொல்லுவோம், அது அவர் வந்தாலும் நாங்கள் சொல்லுவோம், இவர் வந்தாலும் சொல்ல மாட்டோம், எல்லோரும் வந்தாலும் சொல்லுவோம். நீ சண்டைக்கு வரியா, சண்டைக்கு வரியா, சண்டைக்கு வந்து யார் நல்லவன் யார் வலுவானவனு காட்ட தயாரா அப்படின்னு காட்டுவோம். நீ வரக்கூடாது, நீ வரக்கூடாது, அவன் வரணும், அவன் வரணும், அவன் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது முறையில்லை. சண்டைக்கு வந்து வர்றதுக்கு கூப்பிட்டீங்கன்னா வரணும், யார் வீரன் காட்டுறதான்னு சொன்னால் அங்கே வந்து நின்றணும், நிபந்தனை போட்டுட்டு இருக்கக்கூடாது. இங்கே சத்தியத்தை காட்டும் போது அதை விட கூடுதலான விஷயம் இருக்குது. இங்கே வந்து வாத திறமை மட்டும் கிடையாது,
நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க வாத திறமையில் மிகைத்தவர் வரணும், இல்லைன்னா வாதம் செய்ய தெரியாத அவங்க ஆய்வா அவங்க வாதம் தெரியாத நீங்கள் நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க. அவங்க வாதம் செய்யக்கூடியவர்கள் தான், அதை நாங்கள் நிரூபிச்சிட்டோம். நீங்கள் அவங்க வாதம் செய்ய திறமையற்றவர்கள் நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்க, அதை சொல்லியும் காட்டினீங்க. ஏன்னா அவங்க பெருசாக பேசுகிறாங்க, அவங்க அப்படி அவங்க ஆய்வாளர்கள் தான் சொல்கிறாங்க, அவங்க இல்லைன்னு நாங்கள் நிரூபிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அவங்க விவாதத்தை தகுதியற்றவர்கள் ஆய்வாளர்கள் இல்லை, அவங்க அறிவில் குறைவுடையவங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்க வரணும்னு பேசுகிறீங்க. ஆட்களை மட்டம் தட்டுவதும், இவர் வந்தால்தான் நேர்வழி கிடைக்கும், அவர் வந்தால்தான் சத்தியம் ஜெயிக்கும், அவர் வந்தால்தான் விவாதத்தினால் பயன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கையில் எடுத்துக்கிட்டு மார்க்கத்தை முரணாக நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுறதில் அர்த்தம் இல்லை தான் நினைக்கும். இருந்தாலும் நாங்கள் பேசுவோம், எப்படிப்பட்டவங்க குப்பை வந்தாலும் நாங்கள் பேசுவோம். அவங்க குப்பை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நீங்கள் அப்படி தாங்கிற மாதிரி நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. காரண காரியங்களோட இந்த தரப்பினர் வந்தால் விவாதம் பிரயோஜனமாக இருக்கும், சத்தியம் இன்னும் தெளிவடைவதற்கு என்ன செய்யும், காரணமாக இருக்கும். காரண காரியத்தோட கேட்டா பிஜே வராதத்துக்கு ஓரளவு அறிவுபூர்வமான காரணத்தை சொன்ன நீங்க எஸ்எல்டிஜே தரப்பினரை கேட்டால் அதுக்கு நாங்கள் நியாயபூர்வமான காரணத்தை தான் சொன்னோம். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து நியாயபூர்வமான காரணம் உண்ட சொல்லாமல் புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் என்ன ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு அவங்களுக்கு போட்டிங்க. ஆனால் அவங்க உங்களோட நிலைப்பாட்டில் இதங்களை பிரச்சாரம் செய்கிறாங்க, இல்லை அவங்க வந்து சுத்த ஆய்வாளர்கள் அவங்க தான் என்ன எல்லாம்ன்ற மாதிரி தான் செஞ்சு, அதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம். இலங்கை மக்களுக்காவது என்ன செய்யட்டும், சத்தியம் போய் தெளிவாக கிடைக்கின்ற நோக்கத்துக்கு தான் செய்கிறோம்னு நம்ம உங்கள்கிட்ட ஒரு காரண காரியத்தோடு கேட்டோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிற மாதிரி இல்லை, அதுக்கு வந்து நீங்கள் இடம் தர மாதிரி இல்லை. எனவே ஒரு விவாதம் நடந்து அதன் மூலம் உருப்படியான ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு நாங்கள் கருதினா அதை விட்டு நம்ம ஒதுங்கிக் கொள்வது தான் என்ன. ஏன்னா இது விவாதம்னு நடக்கிறதா இல்லையான்றதுக்கான ஒப்பந்தக்களம் தான் இது. எனவே அது நடக்கலை, ஒப்பந்தத்தில் உருப்படியாக இல்லைன்னா நம்ம விவாதத்துக்கு என்ன போகிறதுக்கு நம்ம ஆசைப்படலைன்றது என்ன நம்மளோட நோக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து எங்களுக்கு அதுக்கு பின்னால் இவங்க வந்தாங்க விவாதத்தை விட்டு என்ன செய்ய விரண்டு ஓடினார்கள்னு போட்டாலும் நமக்கு என்ன, அது பிரச்சனை அல்ல. இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால், இன்னொரு விஷயத்தை சொல்லணும் என்னென்னு சொன்னால், நம்ம வந்து என்ன செஞ்சோமா, தகுதி இல்லைன்னு என்ன செஞ்சோமா, தகுதி இல்லாதவர்களோடு விவாதம் செய்ய முடியாதுன்னு நம்ம முடிவெடுத்தோம். ஆனால் இதே சித்திக் மௌலவி அவங்க நான் விவாதத்துக்கு அழைக்கிறேன் என்று கொடுத்த பொழுதும் இதே எஸ்எல்டிஜே சார்பானவங்க என்ன போட்டிருந்தாங்க, உங்களை மாதிரி ஆட்களோட விவாதம் செய்ய கடிதம் அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க, தெரியாத ஆட்கள் எல்லாம் நீ சரியா. எனவே அந்த அப்படியெல்லாம் பேசுறேன்னா உங்களோட பக்கத்தில் என்ன இருக்குது, சான்றுகள் லெட்டரோட இருக்குது. அதுக்கு பிறகு தான் நம்மளோட இவர திருப்பி ஒரு லெட்டருக்கு பின்னால் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போல. நீங்கள் அதுக்கு உடன்படலன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் என்ன செய்யும், எல்லாம் ரெக்கார்டாகிதான் இருக்குது, மக்களுக்கு விளங்கும். இந்த விவாதம் நடக்காததுக்கான காரணம் என்னன்றதை நம்ம சொல்லி என்ன செஞ்சு சொல்கிறோம். நம்மளோட தரப்பு இதோட முடிஞ்சு கோரிக்கை வைக்க வேணாம், நீங்கள் கருத்து வைக்க வேணாம், நம்ம நட பேசினதை செஞ்சு என்ன செய்யுங்க. உருப்படி இல்லாத வாதம் நீங்க சொல்றது தவறுன்னு. ரெண்டாவது என்ன சொன்னீங்க, பேசும்போது பல தடவை சொல்லப்பட்டது நாங்க அங்க கடிதம் கொடுத்தா அங்கதான் கேட்பாங்க. ஆமா அப்படிதான், நிர்வாக ரீதியாக அங்க கடிதம் கொடுத்த உடனே இங்கதான் வரும், நாங்க இங்கதான் என்ன செய்வோம் முடிவு எடுப்போம், நாங்கள் அவங்கள்ட்ட மசூலா பண்ணுவோம், நீங்களே தனியாக பார்த்துக்கிங்களா அங்கேருந்து உதவி வேணுமான்னு கேட்போம், நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்கன்னா நீங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லி விட்டுருவோம். இல்லை நீங்கள் எங்களுக்கு துணைக்கு ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது இந்த விஷயத்தில் கூடுதலான விவரம் உள்ள ஒரு ஆள் அனுப்புங்கன்னா கூடுதலாக அனுப்புவோம். அவங்க செல்லங்களில் போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, அந்த கூடுதல் வாதங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்துடுவாங்க. செல்லங்களில் துணைக்கு இருக்கு இருந்து நீங்கள் வாதம் செய்யுங்கன்னு அவங்க கோரிக்கை வைத்தாங்கன்னா நாங்கள் செய்வோம். அவங்க அந்த அளவு தான் செய்யணும் தெரியும், அவங்க வந்த உடனே கடிதத்தெல்லாம் தூக்கி இங்கே அனுப்பிடுவாங்க, நான் இங்கே இருந்தால் முடிவெடுத்து நாங்கள் தான் முடிவெடுப்போம்டா அவங்கள மசூலா பண்ணி இந்த முறையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆம் மொத்தத்தில் மக்களுக்கு தெரிந்துவிடும், சத்தியத்தை மட்டும்தான் நம்பி இருக்கணுமே தவிர நபர்களை நம்பி இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத தகுதி ஜமாத்துடைய நிலை. அதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், நாங்கள் சொல்வது மட்டும்தான் எங்களுடைய கடமை, வெற்றி தோல்வியை கொடுக்கறதும் நேர்வழியை காட்டுறதும் அல்லாஹ்வுடைய வேலை அப்படிங்கிறது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் ஆட்களை நம்பி இல்லை, தக்லீதை இதிலேயே உடைச்சிட்டோம். நீங்கள் உடைக்கணும்னு முயற்சி பண்ணீங்களே, நாங்கள் இங்கேயே உடைச்சிட்டோம். எந்த நபரை நம்பி நாங்கள் இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். அவன் தான் நேர்வழி காட்டக்கூடியவன், நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் எங்கள் கடமைங்கிறத தெளிவாக இருந்துட்டுருக்கிறோம். இன்னொரு தவறான ஒரு வார்த்தையும் சொன்னாங்க, அப்புறம் நீங்கள் வந்தால் விட்டால் ஓடி போய்விட்டாலும் சொல்லி நீங்கள் போட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு நீங்கள் வைக்கப்பட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் வைக்கப்பட மாட்டேன்னு வேறு வார்த்தை சொன்னீங்க, வைக்கப்பட மாட்டேங்க எனக்கு தெரியுங்க.
சொல்லுங்க.